வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நியா நானா பவுட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ் பிளாட்டினா போரூர் சென்னை பிரீமியம் வேர் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் நீயா நானால எப்பொழுதுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சிந்தனைகள் அல்லது ஐடியாவோட உடையவங்க உட்கார்ந்துருப்பாங்க இன்னைக்கும் அப்படியான ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம தலையிட்டாலும் அதுக்கான ஒரு தீர்வை நம்மளால் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியலை பேரலி சில நேரங்களில் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகளை பிரிச்சு விட முடியல அல்லது அதை சரி பண்ண முடியல தவிர்க்க முடியல சில நேரங்களில் காயங்கள் கூட ஏற்படுது இது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்றப்ப ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப இட் இஸ் நாட் ஹேப்பிங் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் காரங்களும் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க இவங்களை இங்கே கூட்டு வரதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் பிகாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ கம்ப்ளைன்ஸ் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால அவங்கள உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் சி இன்னைக்கு யார் யாரு நியானாவுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் சி அவர்களுடைய அடிதடி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இவங்க நாங்கள் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பீப்புள் ஒரு பக்கம் அஞ்சாம் வகுப்பு இந்த ரேஞ்சில் படிக்கக்கூடிய அண்ணன்கள் மற்றும் அக்காக்கள் இன்னொரு பக்கம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு அந்த லெவலில் படிக்கக்கூடிய அவங்களுடைய தம்பிகள் மற்றும் தங்கைகள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் நம்ம தலையிட முடியாது தலையிட்டாலும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது யார் எவனை எப்போ அடிப்பானுங்கன்னே தெரியாது இந்த லெவலில் எப்போதுமே சண்டை போட்டு கொண்டிருக்கிற அண்ணன்கள் அக்காக்கள் அண்ட் அவங்களுடைய தம்பிகள் மற்றும் தங்கைகள் தான் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம்லாம் யாருப்பா தம்பி தங்கச்சி இந்த பக்கம் ஏய் சவுண்ட் அந்த பக்கம் கூட இருக்குடா தங்கச்சி தம்பி போயிட்டு அப்படியே இந்த ஷோல உங்க எவனுக்குமே மைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நானு ஓகே அப்ப என்னடா வெயிட் பண்றா அடுத்து வரா ஏய் ஷோ முழுக்கவே இது கிடையாது ஓ கடைசி வரைக்கும் எவன் கத்தி பைட்டா பேசுறானோ அவனுக்கு பரிசு கொடுப்பானுங்களா அது இல்லை ஓகே இந்த பக்கம் உங்க ரெண்டு பேர் தரப்பை பத்தி நம்ம பேசுவோம் ஓகே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலெல்லாம் நிறைய கேரக்டர் வருது அப்புறம் சினிமாவிலலாம் நிறைய ஹீரோஸ்லாம் இருக்காங்க ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளாக மாறிடுவோம் இல்லையா ஒவ்வொருத்தர் ஒரு கேரக்டராகவே இருப்போம் இல்லையா நீ இப்போ எந்த கேரக்டரில் இருக்க நான் ஆகி நீ ஆகி உங்க அண்ணன் ஆகியா இருக்கா நீ யாரு காக்ரோச் காக்ரோச்சா நீங்க டோரா டோரா நீங்க புஜ்ஜி புஜ்ஜி தோ புஜ்ஜி பெண்டன் நீங்க பெண்டன் நீ என்ன கரெக்டா ப்ரோ நான் எப்பமே என்ன வந்து இப்ப கரெக்டா இல்ல ஆக மொத்தத்துல பெண்டன்ட்ட வெளுப்பு வாங்குற நான் வந்து சூப்பர்மேன் அவரு அயன் மேன் அயன் ஏய் சும்மா வைக்க கூடாது நீ அயன் மேன்டா நீ ஹல்க் ஹல்க் அண்டே அவனே ஃபீல் பண்ணி கரெக்டா தானடா வச்சிருக்கான் நாங்களாம் ஹல்கேரியாடா ஏரியாடா நான் வந்து தம்பிளினா நீ தம்பிளினா வா ஆ அவ அக்கா ஸ்னோ அவங்க ஸ்னோ வைட்டா நீங்க தம்பிளினா நீங்க ஸ்னோ ஆ தம்பிளினா என்ன பண்ணுவீங்க தம்பிளினா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பர் ஓ அவங்க ஸ்னோ என்ன பண்ணுவாங்க ஒரு ஆப்பிள்ல வந்து விஷம் கலந்துப்பாங்க அதுல வந்து செத்து போடுவாங்க அடப்பா அவதான் ஸ்னோ வைட் ஆக்கனாலா அடுத்து அங்க நீங்க சார்

அடுத்தது போவோம் நீங்க ஆளுக்கு ஒரு கேரக்ட்ருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேரக்டர் வெயிட்டு காட்டும் இல்லையா உங்க அண்ணனையோ அல்லது உங்க அக்காவையோ எப்படி வெறுப்பேற்றுவீங்க அந்த பேசி அப்படின்னு ஏன்னா

எனக்கு வெறுப்பா வரும் வெறுப்பா வரும் என்ன பண்ணுவோம் நீன்னு அடிக்க நூலுக்கு எதோ முடியாது படுத்து கிடக்குது என்கிட்ட அடிக்க எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவேன் அப்ப அவங்க வந்து கண்டிப்பாங்க திருப்பியும் வந்து சாப்பிடுவா என்ன சொல்லுவா நீ ஓ நீ படுத்துருக்கலா ஆஹா சூப்பரா இருக்குதே இனி உனக்கு சான்ஸே கிடைக்கல இந்த மாதிரிலாம் ப பவு பவுன்னு வா பவு பவுலா இதுதான் வெறுப்பேற்றுற அடே வேற அக்கா வந்து டிவி பார்த்துட்டு எனக்கு தரவே மாட்டா ரிமோட்டு அப்ப வந்து நான் என்ன செய்வேன்னா அவ டிவி பார்த்துட்டு இருக்கும் போய் ஆஃப் பண்ணி நான் பார்க்கல நீ பார்க்க கூடாது ஆமா அது ஏதாவது சுட்டி டிவி அந்த மாதிரி போட்ட பரவால நியூஸ் பார்க்கறா நியூஸ் பார்க்கறா இந்த வயசுல நியூஸ் பார்க்கறா உனக்கு அது பிடிக்கல வேற எங்க அண்ணா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்குவாங்க என்னது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே டீயை பார்த்துருக்குவாங்க அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துருவேன் நடுவில் ஓ டீ பத்துக்கோ ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாருடா நான் அந்த பொண்ணுன்னு தான் தூப்பிடுவேன் அவ பொண்ணு அண்ணன் தூப்பிடுவேன் மற்ற அண்ணாதான் நான் அப்படி தான் தூப்பிடுவேன் ஒரு தங்கச்சியெல்லாம் கூட மாட்டோம் ஆ என்ன என்ன விருப்ப எதுவா இந்த முன்னாடி எனக்கு ஒரு இடத்த ஷாட் அடிச்சிடு அந்த இடத்தோட ஒரு அந்த இடத்த மூடி வச்சாங்க அந்த இடத்த தொ சார்ஜர் புடுந்தி அந்த இடத்த இருந்து தொட்டு வேணுமே தொடுப்பா தொடுவா வெறுப்பு வரும் அவ டிவி பாத்து இருக்கும்போது ஒரு பேட் இருக்கு இருக்காத வச்சு கத்துவேன் சும்மா கிட்டார் வாசிக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி குறுக்கணும் கிட்டார் வாசிப்பீங்களா எப்படி உங்க அண்ணனா இல்லாட்டி உங்க அக்கா வெறுப்பு எடுத்துவீங்க நான் படிக்கும்போது என்ன பாசிங்க்கு வா பாசிங்க படிக்கும்போது எதுக்கு சொல்லணும் பாசிங்க ஓ பாக்ஸிங்கா ஓ படிக்கும்போது <laughs> 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 இப்போ கூட அவ போட்டுருக்கு அத கூட நான் நோண்டி விட்டுறேன் நோண்டி விட்டியா ஆமா அது ஓடாது ஓட ஆமா ஓ வாட்ச் ஓடாத வாட்ச் தான் கட்டி இருக்கப்பா சும்மா பேருக்கு தான் ஏன் இப்படி பண்ற எனக்கு சும்மா ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு சரி உங்க தம்பி தங்கச்சி உங்களை எப்பலாம் வெறுப்பேத்துறாங்க நீங்களே சொல்லுங்க ஆ கீழ கீழ வர வர

டேய் நீ உண்மையாவே அண்ணன் மேல பாசமா முத்தம் கொடுக்கறியா இல்ல அவன வெறுப்பேத்துறதுக்கா கொடுக்கறியா வெறுப்பேத்து வெறுப்பேத்து தானா எப்படி கொடுப்பான் இத வரங்க ஆய் மாதிரி கொடுப்பான் ஓ அது தூரத்துல இருந்து அப்படி கொடுப்பானா ஓ அது உங்களுக்கு எரிச்சலா இருக்குமா எரிச்சலா இருக்கும் அண்ணா எவ்வளவு நுதரமா யோசிக்கறாங்க வேற நான் இப்ப டிவி பாத்துட்டு இருந்தேனா டைனிங் டேபிள்ல இருக்கிற சேர் எட்டி கீழ போட்டு

அதாவது அதாவது ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிறது மாதிரி கனவு காண்றது கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுல அடுத்ததுனா அப்பதான் அம்மாட்ட சொல்லி நல்ல பேர் வாங்குற மாதிரி கிட்ட போயில கனவு கலச்சிருவான் ஆமா அங்கிள் இவனோட எப்படி மணி வாழ்ற ரொம்ப கஷ்டமா ஏன்டா அவன் கனவுல எல்லாம் டிஸ்டர்ப பண்ற எனக்கு எப்படி தெரியும் அவன் கனவு காண்ற இது பேச்சு இது பேச்சு எப்படி தெரியும் அவனுக்கு நீ சொல்லணுமா இல்லையா நீ கனவு காண போறேன் டிஸ்டர்ப பண்ணாத அப்படின்னா தெரியும் அத்தா தூங்கிட்டு இருப்பேன் எப்படி அங்கிள் சொல்ல முடியும் உனக்கு என்ன பேச ரெண்டு பேரும் ரொம்ப நியாயமா பேசுறீங்களாடா நான் கால எந்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்றானு அவ நான் அப்படி தான் பண்ணுவேன் உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேப்பா अंकல் சோடா ரொம்ப அநியாயம் தூங்கும் போது கால பஞ்சு வச்சு தூங்கணும் சொல்லுங்க अंकல் ஓ தூங்கும் போது கா உள்ள போய்ச்சினா உங்க அம்மா பரட்டி வீட்ல தான பார்க்காங்க தெய்வம் தெய்வம் அவ சிரிச்சேன்னு வெறுப்பேத்துவா

என்னவா நீ தள்ள முழுக்க பிரச்சனையா டிவி விளம்பரத்துல வர்ற புள்ள மாதிரி அடிக்கடி தலைய தலைய சொரிஞ்சு சொரிஞ்சு சரி போது விடு மண்டை பிச்சுக்கிட்டு போயிட போகுது எப்படி உங்க என்ன ஒழுங்கு காட்டுவான் ஓ இப்படிதான் பண்ணுவானா அட ஓப்ப இது ஓம் பிரச்சனை இல்ல அவன் பிரச்சனை எப்படி எப்படி பண்ணுவான் உங்க என்ன காட்டுவானா எப்படி பண்ணுவான் அவன் எப்படி அவளுங்க காட்டுவான் சரி வீட்டுக்குள்ள சைலண்டா ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பேரும் சுத்துவான்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நான் பவர் பை அப்பா சாமி ரியல் எஸ்டேட்ஸ் பிளாட்டினா போரூர் மற்றும் சென்னை ஸ்பிரீமியம் பேர் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி உங்களுக்குள்ள எது எதுக்கெல்லாம் சண்டை வருது நோ சண்டை வெயிட் 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 உக்கார இருங்கடா இருங்கடா டேய் இருங்கடா இருங்கடா டேய் ஒரு நிமிஷம் உட்காறா வர 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 ஹல்க்ட்டு தெரியுதாப்பா பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியுமே நான் ஏன் இவங்களுக்கு பெரிய சண்டை இருக்குன்னு அவன் விளையாடிட்டு இருக்கும் நான் போய் ஆசையா விளையாடலான்னு பாக்கும் போது போட்டோ அடிச்சுட்டே இருப்பான் எல்லாரும் எல்லாரும் முன்னாடி வேற ஏண்டா அடிக்கிற என் பக்கத்துல வந்து கண்டிப்பிடிச்சுப்பா நான் விளையாடி போதும் அண்ணா கிட்ட போய் ஆசையா அப்படி கட்டி பிடிச்சுக்கிறா அதுல உனக்கு என்ன கோவம் உனக்கு என்ன சண்டை

அவன் சாரி சொல்வான் ஆனால் வீட்டில் போய் என்னை பொட்டு போட்டு நான் அடிப்பான் இங்கே சொல்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டின்னுப்பா வேணும்னே இந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்தால் கற்றுவா ஆனால் தான் நான் எனக்கு கோவம் வந்து நான் அடிப்பேன் நான் படுத்துட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா வந்து காலையில் எட்டு அடிப்பான் அங்கிள் நான் தெரியாமல் பாத்ரூம் ஓ போ ஓடும் போது இவன் பார்த்து நிற்பாள் அங்கேயே பத்துன்னு தான் தப்பு தானே ஆனால் தான் தெரியாமல் மடிச்சுட்டு ஓட்டான் அவசரத்தில் எல்லாத்தையும் வேணும்னே பண்றாங்க அங்கல் வேணும்னே பண்ணிட்டு சாரி சாரி கேப்பான் அப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது அங்கிள் அதனால தான் அங்குல் நான் அந்த மாதிரி பண்ண முடியல இன்னும் ஒரு ஆளு தாண்டனடாரு இதுவே என்ன முடியலடா அவ வந்து அவன பாத்தாலே எனக்கு பிடிக்காது அங்கிள் உனக்கு அண்ணா அப்படி தள்ளி விடாம என்ன பண்ணா உனக்கு பிடிக்கும்

ஆக்சுவலா நீ வந்து அழுக வேண்டியது உங்க அம்மா அப்பா வந்து நினைக்கிறேன் இப்படி வாங்கி வாங்கி கொடுத்து கிழிச்சுட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க இல்ல அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ரெட் கலர் Dress எடுத்துட்டு இருக்காங்க சரி அவளுக்கா உனக்கு ப்ளூ எடுத்து இருக்காங்க இங்க வாங்க நீங்க சும்மா நீ ஒரு Dress எடுத்து ஜூட் கோபிநாத கொண்டாந்து பிரச்சனை இல்ல எடுத்துறீங்க எதுக்கு இந்த பிள்ளைக்கு ப்ளூ வா தேக்கறீங்க வாங்க இங்க பேசி முடிச்சுறோம் வாங்க வாங்க அம்மா வாங்க ஏன் இப்படி இந்த பிள்ளைக்கு மட்டும் வேற வேற வாங்கி கொடுக்குறீங்க அப்ப ஒரே கலர் தான் வேணும்னு கேக்குறாங்க எனக்கு கிடைக்காத பட்சத்துல அவளுக்கு ரெட் அவளுக்கு ப்ளூ அப்படியே எடுத்து கொடுத்துறேன்

தேங்க்யூமா தேங்க்ஸ் சார் தேங்க்யூ எதுக்காக அடிக்கடி உங்களுக்கு சண்டை வருது தினந்தோர் இதனால தான் எங்களுக்கு சண்டையே எங்கள் அம்மா வீட்டில் இல்லாத போது நான் ஃபோன் எடுத்து விளையாடுவேன் அப்போ அவ்வளோ இருப்பா நான் விளையாடும் போது அவள் குறுக்க வரலனால எங்கள் அம்மா அந்த ஃபோனே பிடிங்கிப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப சண்டை வரும் பாதி டைம்ல எங்க அம்மா அப்பா வீட்டுலயே இருக்க மாட்டாங்க அப்போ அடிச்சிருவேன் அடிச்சிருவீங்க என்ன பண்ணுவீங்க தலைகாணி அடிச்சு அந்த மாதிரி அடிச்சிருவேன் என்னது என்னது தலைகாணி வச்சு அடிப்பேன் தலைகாணி வச்சு அடிப்பேன் அடிச்சு போடுவானா இப்போ பார்த்தா பாவமாக அந்த பிள்ளைய அந்த அதுவும் இல்லாமல் எனக்கு தம்பி பிறக்கணுன்னு ஆசை தங்கச்சி பிறந்துச்சி ஏன் தம்பி பிறக்கணுன்னு ஆசை தம்பி முடியும் முடியும் இல்ல உனக்கு தம்பி பிறக்கணுன்னு உனக்கா எப்படி ஆசை வந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து ஹரிஷ்ணு ஒரு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தம்பி தம்பி அண்ணனுங்க அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் அத பாத்து எனக்கும் புடிச்சிச்சு எனக்கும் தப்பி வந்தா நம்ம ரெண்டு பேரும் வீட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி நம்மளும் தினந்தோ ஒரு அடிச்சு ஒருத்தன் சட்டைய கிழிச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாமே நம்மள அடிச்சுக்கலாமே தோணுச்சா இப்ப இந்த நான் அவள அடிக்கிற இப்போ லைட்டா தான் அடிக்கிற இப்ப அடிச்சானே நம்ம மாட்டி போ அம்மா ஆனா தம்பியா இருந்தா வாடா எவ்வளவு எவ்வளவு அடிச்சாலும் வாடா பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு நம்ம கூட வருவோம் அதனால ரொம்ப உனக்கு அண்ணாவா இருக்கணும் உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா ஓகே உனக்கு அண்ணன் பிடிக்குமா அக்கா பிடிக்குமா அண்ணன்

இப்போ ஒரு பேச்சுக்கு கூட எனக்கு தங்கச்சி பிடிக்காது தம்பி தான் பிடிக்கும் நீ சொன்னப்போ கூட அவளுக்கு எனக்கு அண்ணன் பிடிக்காது அக்காவா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்ப அவன் நல்ல தங்கச்சியா இல்லையா அப்ப அவள்கிட்ட சாரி கேட்கலாமா இல்லையா சாரி அவட்ட சொல்றா சாரி சரி குட் பக்கத்துல என்ன சண்டை வருது உங்களுக்கு எதனால சண்டை வருது சும்மா சும்மா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பா இப்ப நான் அவ டிராயிங் பண்ணிட்டு நான் வந்து டிஸ்டர்ப பண்ணாம பாப்பா நான் வந்து யா நீ ஏன் நீ வந்து இப்படி ஏன் நீ வந்து எனக்கு டிஸ்டர்ப ஆகுது என்ன டிராயிங் நான் நல்லவே பண்ண மாட்டேன் அப்படிபா நான் அதில அடிக்க மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் எனக்கு டிஸ்டர்ப ஆகுது வேண்டாம் போ என்ன வந்து வெளிய சுத்த மறைச்சுடுவா அப்பறம் பண்ண முடியாது நான் சொல்றேன் போக மாட்டாது அப்பறம் அடிச்சாதான் போய்டுவா வேணুনে இப்படி உட்கார்றியா சும்மா அக்கா வரையறத பாக்கறதுக்கு இப்படி உட்காருவியா அக்கா வரையறத கா பாப்ப அவளுக்கு உனக்கு உனக்கு டிராயிங் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அவளுக்கு டிராயிங்கும் பிடிக்கும் பெட்டா நீ வரையிறத பக்கத்துல உட்காந்து பார்க்கறப்ப இப்படி தான் வரையணும் அப்படின்னு சும்மா ஜாலியாக சொல்லி கொடுத்தா என்ன அப்படியே அந்த வெளிச்சம் மறிச்சு உங்களுக்கு ஓவியம் தடவட்டு போதா நான் ஓரமா பாவேன் ஏ ரூம்ல உட்கார்ந்து நீ தனியா இருந்து நீ டிஸ்டர்ப இல்லாம தான் இருக்கணுமா ஏன் அப்படி தெரியல நேச்சர் நேச்சர் அப்படியே ஏ தங்கச்சி வந்து பக்கத்துல பக்கத்துல சேந்திட்டா உனக்கு என்ன தோணுது ஒரு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு சரி அக்கா தான் சொல்கிறா இல்லை நீ வராது என் பக்கத்தில் நீ தூரமாக உட்காந்துக்கணும் நீ போய் தூரமாக உட்காந்துக்க தானே நீ ஏதாவது பண்ண வேண்டியது தானே எதுக்கு நீ போயிட்டு அவகிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அக்கா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் ஏன் அக்கா பக்கத்துலேயே உட்காந்துக்கணும்னு தோணுது உங்களுக்கு பிடிக்கும் நான் இப்போ ஒன்றும் ஒன்று கேட்குறேன் எல்லார்டுமே உண்மையாக சொல்லணும் தம்பியோ தங்கச்சியோ பின்னாலே வந்தா கூட கூட வந்து உட்காந்துக்கிட்டா யாருக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு ஓகே

அவங்க வந்து நாங்க டுவின்ஸ் அங்கிள் ரெண்டு பேரும் ஓ நீங்க டுவின்ஸ் ஓ சரி ஏன் அவன உனக்கு சின்ன வயசுல வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டுல எங்க மிஸ்ஸு சொன்னாங்க கிளாஸ் மிஸ் அவங்க வந்து டுவின்ஸ்ல யாரு வந்து சயின்ஸ் படி லாஸ்ட் செகண்ட் ஆ பிறக்கிறவங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிறந்த மாதிரி சொல்லுவாங்க உயிரையா தூங்கிட்டு இருக்கும்போது நான் தான் அவங்க கண்ணேன் நான் தான் அவங்க கண்ணேன் நான் தான் அவங்க கண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கிள் அட அவன் எல்லாமே நீ தூங்கிட்டே இருக்கப்பதான் பண்றான் நீ தூங்கையில கனவுல வரா நீ தூங்கையில தந்திரம் பண்றா நீ அத நீதான் அவளுக்கு அண்ணன்னு சொல்லிட்டே இருப்பியாட அம்மா ஏன் இப்படி வந்தா நீ எங்கடா அண்ணா நீ தம்பி இல்லடா இங்க உட்கார வச்சிருக்கானுங்க அது சும்மா அது சும்மாவா வித்து குத்திட்ட நீ வித்து குத்தி ஆ அவன் விட்டு குத்திட்டேங்கறான் யாரு உண்மையாவே அக்கா யார் தம்பி இப்போ நான் தம்பி அவன் தம்பி அவன் அண்ணேங்கறானே அவன் பஞ்சாயத்து அம்மா வருக வாங்கம்மா எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளா வருது இப்ப அவர் கிளைம் பண்றாப்புல அவருதான் மூத்தவர்னு அவங்க சொல்றாங்க அவங்கதான் மூத்தவங்க எல்லாம் தூங்கும்போது வரைக்கும் அவரு தொந்தரவு பண்றாப்புல அறிவியல் படி ரெண்டாவதா வெளியில வந்தவங்க தான் மூத்தவர் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் யார் சொன்னது மினு மிஸ் ஆஹ் மினு மிஸ் சொல்லிட்டாங்க மினு மிஸ் நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க மிஸ் உண்மையா இப்ப யாருமா மூத்தவங்க வேதிக்கா தான் மூத்தவ தான் மூத்தவ சரி இவன் வந்து தம்பி ஆனா அண்ணா அண்ணான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பான் ஏன் அப்புறம் அம்மா தான் அதுக்கு தான் இப்ப கூப்பிட்டேன் தீர்ப்பு சொல்லிட்டாங்களே அவங்க தானே குழந்தை பெற்றவங்க நான் சொல்லுவான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவங்க சொன்னதையே பிடிச்சுக்கிட்டான் சார் அம்மா அப்பா எல்லாரும் அவ வந்து ஹைட்டா இருக்கும் அவ அக்கா அப்படினு சொல்வாங்க ஓ நீங்க ஃபேமிலியா டிக்ளேர் பண்ணிட்டீங்க கரெக்டா இருக்கு நீங்க மண்ணுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நான் கண்டிக்கிறேன் அண்ணே நீங்க தான அண்ணே நீங்க என்ன சைஸ் வச்சு பாருங்க சார் எங்க ஹைட் கணக்காங்க இது எனக்கு பயங்கர வித்தியாசமா இருக்குது அவன் வந்து எல்லா फ्रेंड्सக்கு சொல்லி வச்சிருப்பா நான் தான் அண்ணே நான் தான் அண்ணே சொல்லி வச்சிருப்பா அது எனக்கு பிடிக்காது அவன் அவதானமா அண்ணே நான் நான் தான் ஃபர்ஸ்ட் பந்தே இல்லடா அவதான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்னடா நீ பஸ்டா அவன் பஸ்டாடா மைக் பக்கத்துல வச்சுக்க அந்த வேலைய நான் ராஜராமா பண்ணிட்டேன் அந்த வேலைய நீங்க ராஜராமா பண்ணீங்க என்னடா டே என்னடா டே நான் எதிர்பார்க்கல நான் இப்பலமடா பிரச்சனை வரும் நாட்ல ஏங்க ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க இல்ல சார் அவனுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் இந்த திருப்பாச்சி படம் வேதாளம் எல்லாம் பார்த்து சில நேரத்துல அண்ணன் கூப்பிடு அப்படினு சொல்வான் அத பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணான் கூப்டே அப்படிம்பா ஓ அண்ணன் என்ன ஒரு கெத்து கிரியேட் பண்ணுவா வெயிட் அதிகம் அந்த மாதிரி வந்து தங்கச்சிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க அண்ணன் கிட்ட வந்து மிரட்டுவா இல்ல அண்ணா நல்லா பாசமா பேசுவாங்கல்ல இல்ல அதுக்காண்டி வந்து அவன் சொல்வான் ஓகே மினிமைஸ் சொன்னது உங்க கேஸ்ல தப்பு அக்கா தான் மூத்தவ ஆமா

இல்ல சுக பிரசவமா இருந்தாலும் முதல்ல இந்த உலகத்துக்கு வெளியில யாரு வர்றாங்களோ அவங்கதான் மூத்த உனக்கு சிசேரியன் பண்ணி நீ பிறந்திர பிறந்திருந்தாலும் நீ தம்பி தான் ஹைட்டு கம்மியா இருக்கிறதுனால இல்ல எல்லா டீமே நீ தம்பி தான் இனிமே அந்த பதவி நீ ராஜினாமா பண்ண முடியாது ஏன்னா உனக்கு அந்த பதவியே கிடையாது ஓகேயா எஸ் உங்களுக்குள்ள என்ன சார் சண்டை எல்லா விஷயத்துக்குமே எங்களுக்குள்ள சண்டை ஏன் சண்டை வருது என்னதுக்கு எதுக்குலாம் வருது இவன் நியாயமாவே கேம்ல இருக்க மாட்டான் நியாயமாவே இருக்க மாட்டானடா கிரிக்கெட் ஆடும்போது இவன் தான் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்னுவா சரி நீயே இருடான்னு அவுட் ஆனா அவுட் அந்த ஸ்டெம்ப் காகங்க கல்ல தான் நடுல வெப்ப என்னங்க கிட்ட ரியல் ஸ்டெம் இல்ல போ 25 வருஷமா என்ன அத மாத்தலையாடா நாங்களே தாண்டா வெச்சோம் அதுல அவன் வந்து அதுல அவன் அவுட் ஆயிட்டான் நான் கரெக்ட்டா உனக்கு போட்டேன் பேட்டில படுற மாதிரி அதுலயே அவன் அவுட் ஆயிட்டான் அவுட் ஆனானே ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அதனால தான் ஏன்டா நியாயமா இருக்க மாட்டேங்கிற எல்லா இடத்துல போங்க அடிக்கிறேன் நீ நீ ஆனாலும் எனக்கு பேட்டிங் தான் பிடிக்க பவுலிங் பிடிக்காது இது கிரிக்கெட் அப்போ எனக்கு மட்டும் பேட் ஆடணும்னு ஆசை இருக்காதா நான் எதுமே பண்ணலனால அவ அடிபானா அதுக்கு நான் அடிக்குறதால அவனுக்கு கரமாட்டா நீ எதுமே பண்ணலனால அவ அடிக்குறான் அதனால திரும்ப அடிக்குற அதனால அவன் தரமாட்டேங்கிறான் நீ எதுமே பண்ணலனா ஏன் அடிக்குறான் எனக்கும் பச்சை மண்ணில்ல சார் அவ என்ன தெ ஒரு பொரு இப்போ எங்கள் அம்மா காடு பத்து வச்சாங்களா மஸ்கிட்டோ காடு படுத்து வச்சாங்களா அது பக்கத்தில் போவாதனான்னா அப்போதான் போவாவ அது கிட்ட போய் தொட்டு தொட்டு பார்ப்பான் அதுக்கு அப்படியே பிபி பிரெஷர் எல்லாம் ஒன்றே ஏறும் வந்து ஒரே வயிற்றுல குடுத்தி அவ்வளோதான்

உனக்கு என்ன அது பாத்துட்டு போட்டோம் அதுக்கு டோரிமான் பிடிச்சிருக்கு சேனல் மாத்த சொன்னா மாத்தவே மாட்டா டிவி தான் பிரச்சனை பெரும் பிரச்சனை டிவி ரிமோட் கம்ப்யூட்டர் அப்புறம் செல்போன் ஏமா டோரிமானே பாக்குற அதான் நல்லா இருக்கு சரி அண்ணா அண்ணாவும் என்ன பார்க்கணும்ல அவரும் அவனும் டோரிமானே பார்க்க சொல்லுங்க அவனையும் டோரிமானே பார்க்கணுமா அது எப்படிமா உனக்கு பிடிச்சது நீ பார்க்குற உனக்கு என்ன பார்க்கணும்பா அட்டாரி ஹட்டோரி நிஞ்சா ஹட்டோரி அவனுக்கு நிஞ்சா ஹட்டோரி பார்க்கணும் உனக்கு டோரிமான் பார்க்கணும் நீ வந்து டோரிமான் பாரு அவன் அவங்க என்ன ஹட்டோரி பாக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனை அத நான் ஃபர்ஸ்ட் பாக்கறேன் அவன் செகண்ட் பாக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீ பாப்ப அப்புறம் உனக்கு நிஞ்சா ஹட்டோரி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அப்புறம் நீ பாக்க வேண்டியதுனே உனக்கு டோரிமான் பிடிக்கும் அவனையும் பாக்க சொல்லுங்க நீ அண்ணன் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாமா சத்த ரெஸ்ட் எடுக்கற நான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் நல்லா இருக்கு சரி ஒரு நாள் நீ ஃபர்ஸ்ட் பாரு ஓகே மண்டே நீ ஃபர்ஸ்ட் பாரு டியூஸ்டே அண்ணே ஃபர்ஸ்ட் பாக்கட்டும்

கிடையாது நிஞ்சா கட்டோரி கிடையாது நிஞ்ச ஆனா நிஞ்சா கட்டோரியும் டோரி மானுமே இப்படி சண்டை போட்டுருப்பாங்களான்னு தெரியல சரி இப்படி நீங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நிஞ்சா டோரியும் டோரி மானே பாத்துட்டு தான் வீட்டை பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்பா அம்மானு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பாப்பாங்க அவங்க என்ன பாப்பாங்க அம்மா அப்பாலாம் நியூஸ் பாப்பாங்க ஓ அப்ப பல பேர் துன்புறுத்திருக்கீங்க அதானே என்ன சண்டை

அவங்களும் இந்த சமூகத்தின் மிக முக்கியமான பகுதி அவங்களுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் நம்முடைய பொறுப்புகள் ஒன்று அந்த கன்சர்னோடையும் அந்த நியாயத்தோடையும் தான் இந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் உலகம் அவர்களின் மன எண்ணங்கள் தொடர்ந்து பேசுவோம் இப்போ எங்க போனாலும் என்ன வந்து பின்னாடி விட்டுருவாங்க தான் கை பிடிச்சிட்டு கூட்டு போவாங்க இது வாங்கினாலும் ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கினா அவளுக்கு தான் வாங்கி தருவாங்க கேட்டா நீ பெரிய பையன் தானே நீ கொஞ்சம் விட்டு கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா நாங்க என்ன பண்றோம் நாங்களும் சின்ன பசங்க தானே சரிடா நீ சின்ன பையன் தான் உன்னை விட சின்ன பொண்ணு அப்ப போறப்ப அவ கையை பிடிச்சு தானே கூட்டு போவாங்க அதுக்காக எல்லாருமே எல்லாமே விட்டு சொன்னா விட சொன்னா படுக்கும் போது கூட அவ தான் எங்க அம்மா பக்கத்துல படுப்பா நான் படுக்க மாட்டேன் வந்து ஓரமா தான் படுப்பேன் நீ கேட்டிருக்கியா இல்லையா நானும் உங்க பக்கத்துல படுத்துக்கிறேன்னு ஆனா நிறைய தடவை கேட்டிருக்கானா அடம் பிடிச்சனால அவளே படுக்க விட்டுவாங்க அம்மா வாங்கம்மா இது உள்ள வந்தால் அந்த பஞ்சாயத்து பேசியான் நாங்களும் சின்ன பிள்ளை தானே எங்களையும் நீங்கள் கையை பிடிச்சி கூட்டு போனால் என்ன எங்களையும் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டா என்ன எங்களையும் டாய் வாங்கி கொடுத்தா என்ன அப்படி கேட்கணும் அப்படி கேட்க கேட்குறாப்ல அவரே வெயிட் பண்ணியிருக்காப்ல ஓ இப்படிலாம் சொன்னால் கூப்பிடுவான்னு யோசிச்சிருப்பாம்பு இங்கே வந்துருங்க ஆக்சுவலாக என்னோட பாப்பா வந்து அவள் பிறந்து ஒரு எட்டு மாசம் அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா ஸோ அவள் அழவிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் அதுக்காக கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் இவ்வளோ தப்பு பண்ணால் கூட அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவள் அதெல்லாம் சரியாகி வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய நாள் வந்து அவள் தூங்கினதுக்கப்புறம் அவளை தனியாக கொண்டு போய் படுக்க வச்சிருவேன் இல்லை அவங்க அப்பாவும் முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அவ பக்கத்தில் படுத்துக்கோங்க நான் விஷால் பக்கத்தில் படுத்துக்கிறேன் இல்லாட்டி அவன் என்னை விட தங்கச்சிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானு தப்பான்னு நினைச்சிட்டான்னா கடைசி வரைக்கும் அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நிறைய நாள் இவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனாலும் இவனுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கும் நான் அவ்வளவுதான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான் உன்னே தான் நம்ம இப்ப நல்லா பாத்துக்கிறாங்களா நீ அது மாதிரி போய் சொல்றாங்க நம்பாதீங்க ஸ்டேஜ்ன்றால அந்த மாதிரி பண்றாங்க ஸ்டேஜ்ன்றால அந்த மாதிரி பண்றாங்க ஓ ஸ்டேஜ்ங்கறனால இல்ல சார் அவ வந்து அவ எனக்கு 3 இயர்ஸ் கழிச்சு தான் பிறந்தா ஹாஸ்பிடலுக்கு அவ முதல் நாள் பார்க்க வந்தபோதே அவள் கொஞ்சம் டார்க்காக இருப்பா இவனுக்கு அந்த கான்சியஸ் அப்போ இருந்துச்சான்னு தெரியல எனக்கு இந்த பாப்பா வேண்டாம் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்டு வந்துருங்க எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொன்னான் எனக்கு என்னோட மைண்ட்ல என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இவன் ஃபேராக இருக்கான் அவள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கா இவன் வெறுத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை நான் கொஞ்சம் நாளா பார்த்துக்குவேன் ஆனால் இந்த அளவுக்கு அவனுக்கு ஊண்டிங்காக இருக்க அளவுக்கு நாங்கள் ஏதாவது நடந்துக்கிட்டோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் எதுவுமே நடந்துக்கல ஆனால் இவன் எல்லார்கிட்ட பேசும்போதும் இந்த பாயிண்ட் அவன் மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறான் அதனால சில சமயம் என் தம்பியை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான் எங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான் அவங்க சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான் அதுக்கெல்லாம் ரீசன் கேட்டா அவன் சொல்லுவான் உங்களுக்கு என்ன விட கவிதையதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா நாங்க அந்த அளவுக்கு எதுவும் நடந்துக்கல அவன் கையில அப்படிதான் ஒரு அம்மா பார்க்கவே மாட்டாங்க ஓகே டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஓகே குட் தேங்க்யூமா தேங்க்யூ அடுத்து யார் சார் கம்ப்ளைண்ட்டு அவனுக்கு எல்லாமே வாங்கி தராங்க எல்லா விஷயத்துல அவன் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்றான் சைக்கிள் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க வெறுப்பா இருக்கு என்ன பண்ற வெறுப்பு வந்தா வெறுப்புன்னா நான் வந்து வெறுப்புன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அவனை போட்டு அடிப்பேன் எதுவும் பண்ண மாட்டான் அவனை போட்டு மீதி மீதி மிச்சர் தெரியுதாடா உங்க அக்கா ஏன் அடிக்குதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு இப்ப தெரிஞ்சிருச்சு இப்ப தெரிஞ்சிருச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு பேசாம தங்கச்சி வைக்கிறியா

என்ன ஃபுல்லா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா ஆமா அப்புறம் எதுக்கு நீ அண்ணனா வரணும் நான் சப்பற தம்பி அந்த தான இதெல்லாம் கிடைக்குது அண்ணனா அந்த ஒரு டான் மாதிரி இருப்ப அண்ணனா ஒரு டான் மாதிரி இருப்பீங்க நீங்க டான் எப்பரா இருப்பாரு நல்லா மீஸ் வச்சிட்டு முறுக்கிட்டு இருப்பாங்க டான் மீஸ் வச்சு முறுக்கிட்டு பாரா டான் எப்படி நடப்பாரு டான் மாதிரி நீ கற்பனை பண்ணிருக்கே உன ஏப்பியா கற்பனை பண்ணி பாப்பியா வா எப்படி டான் எப்படி நடப்பாரு நடவா ஒரு நிமிஷம் வா பாப்போம் அண்ணனா டானா இருக்கலாம் மாட்டா நாட்ல என்னெல்லாம் நினைக்கிறாங்க பாரா டான் எப்படி நடப்பாரு வாங்க நீங்க தான் டான் இங்கே நடந்து வரீங்க டான் வராருப்பா அண்ணன்னா டான் மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் அவர் அந்த பதவிக்கு ஆசைப்படாப்பில நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க தம்பிக்கு என் அக்கா பதவி விட்டுக் கொடுக்க மாட்டேன் சொன்ன அக்கா டானா அண்ணன் டானா அக்காதான் டானா போறேன் இப்ப இந்த டானா பாத்துருவா லேடி டான்

எல்லார் கூடியோ நான் ரொம்ப நெருக்கமாவே பேச மாட்டேன் நான் தொட்டா செல்வி குமார் தான் எல்லார் கூடியோ அவன் தான் எல்லார் கூடிய நெருங்கி எல்லார் கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவனுக்கு அது ஆதாரமா இருக்கும் எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படியே தலை வலிக்கும் போய் என்னக்கே அம்மா பாட்ட இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனா எனக்கு தலையை வலிக்குது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிருக்கியா மூணு தடவை சொல்லிருக்கேன் மூணு தடவை சொல்லிட்டேன் என்ன சொல்றாங்க எனக்கு வந்து ரொம்ப

ஏமா அண்ணா ஒரு நாள் அம்மா கூட சேர்ந்து இருந்துட்டானா என்ன படுத்து குடி தூங்கிக்கலாம்ல அம்மா கூட பார்த்தா தான் தூக்கறோம் தங்கச்சி கிட்ட கொடுத்தா தான் என்னது நீ டெய்லி வந்தா படுக்கும் சரி அம்மா பாட்ட நான் படுத்துக்கறேன்னு சொல்ல வேண்டியதனே சொன்னாலும் கேட்காது அது இல்ல அது கேட்காது இருக்கட்டும் உங்க அம்மா அப்பா உன்ன சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா சப்போர்ட் பண்ணல சரி இப்ப அம்மா அப்படி படுத்துக்கறாங்க நீ ஒரு பக்கம் தங்கச்சி ஒரு பக்கம் படுத்துக்க வேண்டியதனே அப்படி பார்த்தாலும் வேணாம்னு சொல்லுது யாரு தனுஷா என் தங்கச்சி அது சொல்லுதா அம்மா என்ன சொல்றாங்க அப்ப

அதனால நான் காலைல சிக்ஸ் ஓ ஸ்கூலுக்கு போவேன் அதனால அம்மா சொன்னாங்க என் கூட தூங்கிக்கோ அப்பா கூட டூ ஓ கிளாக் ஆகும் சீக்கிரமா எந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா அவங்க கூட படுக்க வச்சுப்பாங்க அம்மா கூட படுத்துக்கணும் நான் சண்டை போட்டது இன்னும் ரெண்டு கேரக்டர் யாராரு அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்க டக்குன்னு கொடுங்க இல்லை அப்பா அவங்க அந்த அவங்க அக்கா சொன்ன மாதிரி எங்கள் அப்பா மூவிஸ் பார்ப்பார் நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும் அதனால அம்மா சொல்லுவாங்க அப்பா வரத்துக்கு லேட் ஆகும் நீ படு அப்பா அந்தக்கப்புறம் படுத்து படுத்துப்பாருன்ட்டு சரி நானும் படுத்தா லேட் ஆயிட்டே போகுது அவளும் எங்க அம்மாவும் நல்லா கட் பச்சு அவங்க ஜாலியா பேசிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நான் மட்டும் தனியா உக்காந்து இங்கே இருப்பேன் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க திரும்பிப்பாங்க சவுத்து சைடு திரும்பிட்டு அவங்க பாட்டில் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த சைடு அனுப்ச்சுட்ருவாங்க அப்புறம் நான் பேர் தங்கச்சி உங்க அம்மா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு அந்த பக்கம் பார்த்துப்பாங்க உங்களுக்கு தனியா விட்டுறாங்க என்ன தனியா பக்கத்துல பக்கத்துல இவர வந்து இல்லையா அம்மா கூட தான் நானும் படுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் தங்கச்சி தான் நீங்க உங்க அப்பா கூட படுத்துக்கிட்ட என்ன சார் இல்ல எனக்கு வந்து அதுக்கு பயம் அதனால நான் என்ன என் பக்கத்துல யார் படுக்கிறாங்களோ அவங்க மேல கை போட்டுப்பேன் சரி அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கடா என்ன அப்பா என திட்டுவாரு அம்மானா அப்படி இல்ல பையன் பயப்படுறான் அதனால ஏத்துப்பாங்க ஆனா அப்பா அப்படி இல்ல என்ன சொல்றாரு அப்பா நீ அப்பா கட்டி பிடிச்சி தூங்கினா என்ன சொல்லுவாரு திட்டுறாரு குழந்தைங்க வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு ஹா ஒரு வாட்டி அதை வாம்தோட தான் தூங்கணும்னு பிரியப்படுறாங்க நீங்கள் குழந்தைகளை இரவு நேரத்தில் கவனிச்சா தெரியும் அவங்க திரும்பும்போதே ஒரு கையை தூக்கிட்டு தான் திரும்புவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் தேவைப்படுது ஸோ அதில் ஐ திங்க் மென் நம்ம எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுது ரெண்டு விஷயத்தை பார்க்க முடியுது நான் நிராகரிக்கப்படுகிறேங்கிறதா இந்த சிப்லிங்கில் மூத்தவங்க எல்லா இடத்துலையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுத்தி 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 நான் ஒதுக்கப்படுறேன் நான் நிராகரிக்கப்படுறேன் எனக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டது ஆனா இது எல்லாம் எனக்கு முன்னால இருந்துச்சு அவ்வளவுதான் இவன் வந்து புடிங்கி விட்டான் அப்படிங்கறதுதான் இவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தட் இஸ் இவங்கள்ட்ட இந்த கோபம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் சரி யாரு பேச்ச உங்களுடைய வீட்டுல நம்புறாங்க நீங்க சொல்றது நஞ்சி பேச்சதான் அவ அவ என்ன சொல்லுவா நான் அடிச்சேன்னு போய் சொல்லி அம்மா கிட்ட அழுதுட்டே போய் சொல்லிடுவா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏன் சின்ன பொண்ணை போட்டு அடிக்கிற அவன் தங்கச்சி தானே போட்டு எனக்கு திட்டு இதே ডেইলি நைட்ல அப்பா கிட்ட பேசஞ்சிருவாளா? நீ போய் அம்மா என்ன சொல்லுவ உண்மையாவே அக்கா நீ வம்பளுதுடா சரியா? இப்ப இங்க விட்டு உண்மைதான் சொல்லணும் சரியா? அக்கா வந்து உன்னை திட்டிப்ட்டா அப்படினு வச்சுக்க அம்மா கிட்ட போய் சொல்லல அம்மா என்ன திட்டிட்டா அப்படினு சொல்லியா இல்ல கொஞ்சம் லேசா சேர்த்து அவன் அடிச்சிப்ட்டா அப்படினு சொல்லியா லேசா சேர்த்து சொல்ற. லேசா சேர்த்து தானே சொல்லுவோம். அவ லேசா சேர்த்து சொன்னா அவ சொல்றத தான் நம்புவாங்க. ஆனா எனக்கு கண்டிப்பா அடியோ திட்டு நல்ல ஹெவியா தான் வரும். ஓ யார் பேச்ச நம்புறாங்கப்பா? நான் வந்து தப்பு செஞ்சுட்டு நைஸா அக்காவை மாட்டி கொடுத்துருவேன் ஓ அப்புறமா நான் தான் ரொம்ப வாயாடுவேன் அக்கா தான் அமைதின்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க யார் பேச்ச நம்புவாங்க உங்க வீட்ல நான் பேச்சு ஓம் பேச்ச தான் நம்புவாங்க ஏன் ஓம் பேச்ச நம்புறாங்க நான் போய் சொல்ல மாட்டேன் நீ போய் சொல்ல மாட்டியா எங்க நீ போய் சொல்லுவியா இல்லையே அப்புறம் நம்ப மாட்டாங்க போய் சொல்ற நீ அதனால நம்ப மாட்டேங்கறாங்க ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடு ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடுவா ஃபர்ஸ்ட் போய் அவ சொல்லிடுவா ஆக போட்டு கொடுத்தல்ங்கற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இடத்துல அவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்ப போய் எல்லாரத்தையும் சொல்லிரவா கிடுகிடுனு ஆமா அதுக்கு அப்புறம் நீ சொன்னா நம்ப மாட்டாங்களா எங்க அண்ணா வந்து நான் அந்த போய் சொல்வேன் ஆனா எங்க அண்ணா போயே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு போய் சொல்லணும் ஆசையா இருக்கு போய் சொல்றீங்களா இல்ல பயந்துக்கிட்டு போய் சொல்றீங்களா பயந்துகிட்டு பயந்துகிட்டு தான் போய் சொல்றீங்க வீட்ல யாருக்கு பயந்துட்டு போய் சொல்றீங்க டாடி டாடி வேற யாரெல்லாம் போய் சொல்லுவீங்க வீட்ல நான் பண்ணிட்டு அதை வந்து நான் நான் எல்லாத்தையும் தப்பு செஞ்சுட்டு நான் அந்த பள்ளியத்துக்கு எங்க அண்ணன் மேலே போட்டுருவேன் ஏன் அப்படி பண்ற ஏன்னா எனக்கு அடி வீழும்ல பின்னால வேற வேற என்ன போய் சொல்ற எதுக்கு போய் சொல்ற இது போய் சேரதுக்கு முன்னாடி அவ என்னை அடிச்சிட்டே இருப்பா சரி அதனால என் பொருள் அப்படியே தூக்கி போட்டுருவேன் வச்சிரும் நான் அப்புறம் எங்க அம்மா போய் அம்மா இவ 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 ஏன் அவதான் அடிக்கவே இல்லையே எப்பயும் அடிச்சா அதுக்கே இப்ப போய் சொல்ற அவளை வாங்கணும் யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணிருக்கா ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க நானும் என் தங்கச்சி வீட்டில் தனியாக இருந்தோம் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அவள் பர்த்டே அப்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க ஃப்ராக் அது பர்த்டே அன்னைக்கு போல இப்போ போடணும்னு சொன்னே முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு அலம்மிச்சிட்டா அதுக்கு பக்கத்து வீட்டாண்ட்டி வந்து ஏன் அழுறன்னு சொல்லி இது இவ இவள் வச்ச ஆலம்ச்சிட்டா அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஏன் ஏன் அவள் அழுதா என்னன்னு சொன்னா அப்போ சொன்ன அவள் ட்ரெஸ் போன ட்ரெஸ்ஸுக்கு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் போட வேண்டியது தானே ஏன் சொன்னன்னு போட்டு என்னை திட்டினாங்க அப்போ நான் அதுக்கப்புறம் நைட் எங்கள் அப்பா வந்தால் சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் எங்கள் அப்பா சொன்ன அவள் அழுகிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க நானும் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் இல்லை நான் எதுவும் பண்ணல அவள் தான் ட்ரெஸ் அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் போடுன்னு சொன்னாலும் போடாமல் அழு அடம் இருந்தா அதுக்கப்புறம் சொன்னால் பரவாயில்ல அடம்பிடிச்சா ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நைட்டு நான் நினச்சேன் ஏன் தங்கச்சி போறேன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நான் நினச்சேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏதாச்சும் வந்து எங்க யார் என் தங்கச்சியே வந்து தப்பு பண்ணியிருந்தால் கூட எங்கள் அப்பா என் தான் பிடிச்சி திட்டுவார் எதுக்கு வந்து மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்வேன் எங்கள் அம்மாவும் நிறைய வாட்டி திட்டுவாங்க நீ ஞாத்துக்கு அதை மாதிரிலாம் பேசுகிறேன் நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு நான் செய்யாத தப்புக்கு கூட நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்போ நான் நான் தூங்கும் போதெல்லாம் ஜாம் பண்ணி ரொம்ப அழுது அழுது ஜாம் பண்ணி நிறைய வாட்டி அழுதுருக்கேன் என்ன வேண்டிக்கு எங்க அப்பா வந்து என்னை புரிஞ்சிக்கணும் யாருமே நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னை புரிஞ்சிக்கணும்னு வேணுவேன் நான் நான் உரைச்சிருக்கே சென்த்து பார்த்தேன் அங்கிள் நான் சிங்கப்பூர்லேருந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அங்கிள் அது நான் உரைச்சிருக்கேன் மாட்டேன் அங்கிள் எங்க அம்மா தான் கேட்பாங்க நீ தான் வரச்சியா ஏகிட்டதான் எல்லாமே கேட்பாங்க நீயா ஆக்சியா நீயா ஆச்சியான்னு கேட்பாங்க அங்கிள் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க அது ஏற்கனவே ஒன்றை பார்த்தல் தான் சொல்லுவாங்க

சென்சிபிளா சொல்றாலே வாமா போமா வாபா போபானா அவளோ அண்ணான்னு சொல்லுவா நீ வாடி வாடினா அவன் அதுவ எங்க அப்பா பார்த்தால ஏ அடிக்குறானால தான் அதுவும் டைலி எங்க அப்பா அம்மா சொல்றாங்க வாமா போமா பேச அடிகாடா அவளன்றாங்க ஆனா அவ புரிஞ்சி காமனா அடிச்சி திட்டி அப்புறமா வந்து வா வாடி போடிம்மா என் தம்பி வாங்குவான் அவன் ஹோம்ஒர்க் அவன் செய்ய என்னை சொல்லுவான் அப்படினால எப்படினாலும் பிடிக்காது நான் தான் அப்போ சொல்லிட்டே எனக்கு தம்பி தான் ஆசை அதனால அதனாலதான் எனக்கு தங்கச்சி பிடிக்கல ஓகே நீ தம்பி பாப்பா பிறக்கணும்னு நினைச்ச பிறகுல ஓகே அம்மாவும் அப்பாவும் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹம்புள் கேர்ள் எனக்கு அவ்வளோதான் தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அவன் தங்கச்சி ஓகே வெரி சிம்பிள் உனக்கு அவ்வளோ பிடிக்கல அவளை வேற வீட்டு கொடுத்துடலாமா கூடாது ஏன் கூடாது சின்ன வயசுல இருந்து அவளை தான் நான் பழகிறேன் என்னடா சின்ன வயசுல இருந்து உன் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களே இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல இவ லேட்டா பிறந்தா வேற இல்ல நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி இல்ல எப்படி அவளை மட்டும் விட்டு முடியும் நான் என்ன சொல்றேன் இவளை கொடுத்துட்டு இதே வயசுல ஒரு தம்பி உங்க வீட்டுல சேர்த்துக்கங்க நீங்க நான் தாரேனா நாங்க ஒரு கேம்ப் வச்சிருக்கோம் அங்கேயிருந்து கொண்டு வந்து தர்றோம் தம்பி தான வேணும் ஃபைட் பண்ணலாம் சண்டை போடலாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பான் புரிஞ்சுப்பான் கெத்து எல்லாம் இருக்குல்ல இவளை நாங்கள் அந்த கேம்புக்கு கூட்டிட்டு போயிடுறோம் அங்கேருந்து இவ ஏஜில் இருக்க ஒரு தம்பியும் உனக்கு கொடுத்துறோம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா ஏய் நீ அவளை பிடிக்கலங்கற அவளுக்கு ஒரு நல்ல தங்கச்சி எனக்கு வேணும்னு சொல்ற ஒரு பையனை எனக்கு தெரியும் நான் அவகிட்ட கொண்டு போய் விட்டுறேன் அவனுக்கு உயிர் தங்கச்சி நான் எனக்கு ஒரு தங்கச்சி வேணும்னே தன் வேணும்னே எல்லாம் சொல்லுவான் நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை அவகிட்ட கொண்டு போய் போய்விட்டு அவன் நல்லா வச்சுப்பான் அவளோட விளையாடுவான் அவளை அடிக்க மாட்டான் அவளை திட்டமாட்டான் அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பான் அவளுக்கு சாக்லேட் கொடுப்பான் ஷீல் பி ஹாப்பி நீ ஒரு தம்பி நாங்கள் எங்கள் கேம்ப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தர்றோம் அவனோட நீ விளையாடிக்கோ உனக்கு என்ன பிரச்சனை முடியாது இங்கவா போய் அண்ணனுக்கு ஒரு உமா கொடுத்த ஓடு இப்ப சொல்ல அவ்வளவு உனக்கு எவ்வளவு பிடிக்கும் 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 தானே எவ்வளவு பிடிக்கும் குட் வெரி குட் ஒரு நாங்க மைக் எடுத்துங்க ஓகே இவன் கொடுங்க இவன் கொடுத்துடலாமாடா நல்லா பேசுறா நாட்டியா இருக்கா ஜாலியா பேசுறா அவளை கொடுத்துடலாமா கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பப்ளியா இருக்கா அவளை கூட்டுக்குறோம் நாங்க ஒரு கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஷோவே அதுக்காக தான் பண்றோம் நாங்கள் அதை பிடிக்காத பிள்ளைங்களை அங்க கொண்டு போய் சேர்த்துறோம் அங்கே நல்ல ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்க போறோம் உனக்கு பேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அவள் வேணும் நான் என்ன சொல்றேன் அவளும் ஹாப்பியா இருக்கட்டும் நீயும் வேணாம் நீ தான் அவளை அடிக்கிறேங்கிற அப்புறம் திரும்ப திரும்ப வேணாம்னா எதுக்கு இப்போ நாங்கள் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் அவளை ஏன்னா இங்க டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பப்ளியா இருக்கா நல்லா இருக்கா அவளை அந்த கேம்ப்ல நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நிறைய எஜுகேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவளை எனக்கு பிடிக்கும் நான் தர மாட்டேன் நான் கூட்டு போவேன் தர மாட்டேன் கூட்டி போகட்டாதே தரமாட்டேன் தர மாட்டேன் அப்போ ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கோடா அவன் தங்கச்சி ஓடு இல்லை நாங்கள் தூட்டி போயிடும் ஓடி போய் இல்லாட்டி கட்டி பிடிச்சிக்கோ இல்லாட்டி தூக்கிட்டு போயிடுவோம் டைமோ ஓடிங்க பாஸ் தங்கச்சி உடையான் படைக்கஞ்சான் எப்பா பத்து வருஷமா ஷோ நடத்தின்டா என்ன அழுகு விட்டுருவான் எவ்வளோ இருக்குடா அழுதுட்டா அப்புறம் ஏன்டா அப்புறம் அவளோட சண்டை நீ தானா அப்புறம் என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நீ வாங்கிக்கா வாங்கி வாங்க வா வா அண்ணன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அண்ணன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும்ல அவங்க கூட சண்டை போடுற அண்ணன் அலறாம் பாரு கூட்டு போயிட்டா ம் கூட்டு போட்டா வேணாமா உன்ன ஏன் சரி அண்ணனு கூட்டு ஆள் நல்லா பல்க் பல்க் அடுத்து என்ன சீசன் டூல போட்டுருவோம் வேண்டாமா ஏன் அவன் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் போக மாட்டாங்க என்ன பாசமா இருக்கா இது வரைக்கும் நல்ல வார்த்தையே நீ திரு போய் சொல்றேன்னு சொல்றா மாட்டி விடுறேன்னு சொல்றா நீ டாய் எடுத்துக்கிறேன்னு உனக்கு உனக்குதான் எல்லா செல்லம் சொல்றா நீ மட்டும் வீட்டுல இருந்தா ஜாலியா இருக்கும்

கிச்சன்லாம் அவருக்கா என்டே நம்ம ஊர்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடே பெருசேடா இரு 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 வரேன் இரு வரேன் ஏற்கனவே உங்களுக்குள்ள வாக்கியா தகராறு ரெண்டாவது ரெண்டு பேரும் டானா இருக்கீங்க ரெண்டாவது யார் மூத்தவங்கிற பிரச்சனையை இன்னும் தமிழ்நாட்டால தீர்க்கவே முடியல அவ இருந்தா உனக்கு தொந்தரவு அவளை நம்ம கேம்புக்கு அனுப்பிடலாம் நீ தனியா இருந்துக்கோ ஓ உன்ன விட கொஞ்சம் சின்ன பொண்ணா உனக்கு ஒரு தங்கச்சி தரோம் அவ ஒன்னும் அவ ஒரு நீ அவளை அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒன்னும் சொல்ல மாட்டான் நான் என்ன சொல்ல பட் நீ வர தானே அவன் தானே வேணாம்னு சொல்றான் நீ வர தானே கேம்புக்கு ஏ இங்க பார் அங்க உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க நீ மூத்த ஆள் தான் நீ தான் அக்கா ஓகே இந்த பிரச்சனை வராது அடிக்கடி நான் தான் அண்ணன் எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் கிடையாது உனக்கு கூட ஒரு ரெண்டு வயசு கம்மியாக ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான் அந்த பையனுக்கு அவன் பார்த்துட்டு இப்போ ஃபோனில் கூட சொன்னான் இந்த அக்கா கட்டாயம் கூட்டுவாங்க எனக்கு பிடிச்சிருக்க அவங்கள நான் அவங்களை அக்கா வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னான் ஸோ நீ அவனை தம்பியாக வச்சுக்கோ ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்

நெருங்கடா थैंक यू डॉन थैंक यू डोंट वरी இவங்க தான் உங்க தம்பி ஓகேவா இவங்க தான் உங்க அக்கா ஓகே தானே யார் எங்க யார் கூட்டி போக மாட்டா போங்க ஓடி போய் உட்காந்துங்க போங்க एक्चुअली இந்த ஷோவை நம்ம ரொம்ப ஃபன்னா ஒரு டோன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம் சில ஷோஸ் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துரும் இந்த ஷோவை இப்ப நிறைய பேர் இப்ப டிவில பாக்குறீங்களா இது மாதிரி இவங்க அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து எங்க முன்னாள் அப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஒரு நூறு பேர் இங்க இருக்காங்க அவங்களுக்கே பல ரியலைசேஷன்ஸ் இந்த ஷோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பாக்குற உங்களுக்கும் ஏன்னா எங்களுக்கும் நிறைய ரியலைசேஷன் இது கொடுத்துருக்கு குழந்தைகளை நாம் ரொம்ப எளிதாக கடந்து போயிடும் அவங்களுடைய நுணுக்கமான உணர்வுகளை நம்ம கடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு வாழ்க்கையில் நினைக்கிற நிறைய நெருக்கடிகள் இருக்கு நம்முடைய டைம் நம்முடைய வேலை அல்லது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம ரொம்ப குழந்தைகளை முன்னே விட அதிகமாக கவனித்துக் கொள்வதாக நினைத்தாலும் கூட அவங்களுடைய உளவியல் ரீதியான சில விஷயங்களை கவனிக்காம கடந்து போயிடுமோன்னு இந்த பிள்ளைங்க வைக்கக்கூடிய சில வார்த்தைகளை கேட்குறப்ப நமக்கு தோணுது முதல் விஷயம் பெரிய பிள்ளைங்க எல்லாருக்கும் சைக்கலாஜிக்கலா கடைசி வரைக்கும் ஒரு டாவலை கவனிக்க முடிந்தது அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு தீரா பிரியம் இருக்கு ஆனால் மனசுக்குள்ள என்னுடைய முக்கியத்துவத்தை பங்கு போட்டு கொண்டது நீ தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆக்சுவலாக சிப்லிங் ரைவல்களுடைய பேஸே அதுதான் அப்படின்னாலும் கூட நம்ம பெரும்பாலான நேரத்தில் இரண்டாவது குழந்தை வருகிற போது உனக்கு ஒரு தம்பி வரா ஒரு தங்கச்சி வரா அப்படிங்கிற வெறும் இமோஷன்ஸை மட்டும் அவங்கள்ட்ட பாஸ் பண்ணுறது பத்தலை அதை தாண்டி இன்னொரு பிள்ளை வந்து உன்னோடு சேர்ந்து இருக்க போகிறது அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக அந்த குழந்தைக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நாம இருக்கமோ அப்படின்னு தோணுது சின்ன பசங்க கிட்ட ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு நீ எவ்வளவு விட்டாலும் இந்த பசங்க பின்னாலே ஓடுறாங்க அந்த சீன் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கறோம் இந்த பொண்ணு ஓடி போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிக்க பார்க்குறா அவர் டிராயிங் குறைஞ்சி ஓடி போய் பக்கத்தில் உக்காந்துக்கிறா டிவி போடையில் பக்கத்தில் போய் தங்கச்சி வந்து மடியில் உட்காந்துக்கிறா ஏன்னா அவளுக்கு எல்லாரை விட தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லிட்டே இருக்கா இன்னொரு பக்கம் என்னுடைய முக்கியத்துவத்தை இவங்க குறைச்சிட்டாங்கிற எண்ணம் இந்த பிள்ளைங்களுடைய மனசில் ஓரமாக எங்கேயோ இருக்குது இந்த பிள்ளைங்களை இந்த பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு அப்போ உளவியல் ரீதியாக நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு தோணுது பட் வாட் அவர் செட் அண்ட் டன் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஷோ இட்ஸ் அ நைவ் ஓப்பனர் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட குழந்தைகள் தான் பெரியவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறார்கள் இந்த பிள்ளைங்க பேசின வார்த்தைகள்லேருந்து நமக்கு இந்த இவருடைய உலகத்தை புரிந்து கொள்ள முடியும்னா இவங்களை விட மிகச்சிறந்த ஆசான்கள் நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்ஸ் ஆர் ஸோ நைஸ் ரொம்ப இமோஷனலான ஷோ தான் இது ஏன்னா நாங்கள் ரொம்ப பர்சனலாகவே இது ரொம்ப இமோஷனலான ஷோன்னு தான் சொல்லுவோம் கிளாசிக் கிச்சன் வழங்கும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு எல்லாரும் சூப்பரா பேசலாம் ஆனா ஒரு தம்பிக்காரை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்கிறத இந்த உலகத்திலேயே இவ்வளவு டீட்டெயிலா ஒருத்தரால சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல கனவுல நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து எங்க அம்மாட்ட கொடுக்க போறப்ப குறுக்க வந்த சார் ஒருத்தன் அப்படின்னு அதோடைய உச்சத்தை சொன்ன லேடி டான்கு இந்த பரிசை கொடுக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க என்ன டான் மாதிரியே நடக்கிறீங்க வா தம்பி வர்றானா வாங்க அடுத்து நான் மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சு ஒருத்தருக்கு பரிசு கொடுக்க போறேன் ஆக்சுவலா இந்த ஷோல அவர் நல்லா பேசினதுக்காக மட்டும் இந்த பரிசு கிடையாது ஒரு சின்ன வயசு பையன் பயன்படுத்தின தமிழ் வார்த்தைகள் உண்மையிலேயே ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு உற்சாகப்படுத்துச்சு ஏன்னா பிள்ளைகள் நம்ம மொழியை ரொம்ப சரியாக பேசுகிறப்ப நல்ல வார்த்தைகளை தேர்வு செஞ்சு பேசுகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் இப்போல்ல பிள்ளைங்களுக்கு நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குறதே வேண்டியதில்லைங்கிற அளவில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பையன் பயன்படுத்தின வார்த்தைகள் குறிப்பிட்டால் தொடங்கி நியாயத்தில் தொடங்கி குணில் தொடங்கி திட்டமிடுதல் அப்படிங்கிறத தொடங்கி நிறைய நல்ல வார்த்தைகள் அந்த பையன் பயன்படுத்தினார் வாங்க தம்பி உங்களுக்கு தான் இந்த பரிசை கொடுக்குறோம் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு

ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சப்பவுமே சரி ஒரு அக்காவா இருந்ததில் அவள்கிட்ட இந்த மதர்ஹுட் அப்படிங்கிறது சரி அப்புறம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற இந்த திருத்தம் ரொம்ப அழகாக பேசுனது அந்த வகையில் அம்மா நீங்க தான் ஓடியாங்க ஆ உனக்கே சந்தேகமாக இருக்காவா திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர் சொல்லணும் ஒரு எல்இடி டிவி பரிசு வாழ்த்துக்கள் அது உடனே இதுக்கு மட்டும் வந்துருங்க அவரை மட்டும் வம்பிட்டு ஒம்பிள்ட்டு வம்பிட்டு பண்ணிவிட்டு எல்லாம் விட்டு இதுக்கு மட்டும் வந்துட்டீங்க இப்போ மட்டும் அக்கா ஓகேயா ஓகே டிவி ரொம்ப பார்க்க கூடாது சரியா குட் லக் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆசி மசாலா வழங்கும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் பிளாட்டினா போரூர் மற்றும் சென்னை பிரீமியம் பேர் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி நன்றி வணக்கம் தேங்க்யூ